ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டில் ஒரு பாகிஸ்தானி டிஷ் கராகி செய்ய போகிறோம். இது சிக்கனில், மட்டனில், ஃபிஷ்ஷில், ப்ரான்ஸில் எல்லாத்துலேயுமே செய்யலாம். நம்ம ப்ரான்ஸ் கராகி இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது டொமேட்டோஸ், க்ரீன் சில்லிஸ், ஜிஞ்சர், கொரியாண்டர் லீவ்ஸ் ஃப்ளேவரோட செமையாக இருக்கும் இதோட டேஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம், அதில் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா, அப்போ தான் நாம் போட்டு வதக்கிற எதுவுமே அந்த சட்டியில் ஒட்டாமல் வதங்கி வரும். அதுக்காக இஞ்சி பூடு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம், க்ரஷ் பண்ணி தான் போடணும், பேஸ்ட் பண்ணி போடக்கூடாது. இதை நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். வதங்கின இஞ்சி பூடு கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடணும். இதுக்கப்புறம் நம்ம நாலு பழுத்த தக்காளி பழம் எடுத்துருக்கோம், இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இது நல்லா கூழ் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடணும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 8 minutes மூடி வச்சு தக்காளி பழம் நல்லா மேஷ் ஆகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வெந்துருச்சு, கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசித்து விட்டுக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே நீங்கள் பார்க்கலாம். 1/2 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இது கூட மற்ற மசாலா பொடிகள் என்னென்னா, 1 teaspoon வத்தல் பொடி, 1 teaspoon கொத்தமல்லி பொடி, 1 teaspoon சீரகப்பொடி, 1 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon பெப்பர் பவுடர். அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி தூவுனாப்பில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 cup அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். ரா ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். மூடி வச்சு ஒரு 2 minutes கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 tablespoon அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoon அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான் கராகி நான் கூட, ரொட்டி கூட, புலாவ் கூட, பரோட்டா கூட, எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணணும். இப்போது கிரேவியோட எட்ஜஸ்லலாம் ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டீவைன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை சேர்த்துக்கிடணும். ப்ரான்ஸை ஆட் பண்ணிவிட்டு மசாலா கூட நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ப்ரான்ஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும், அதுக்காக ஒரு 2 to 3 minutes க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷத்தில் ப்ரான்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காகட்டும், அதுக்காக நம்ம மூடி வச்சுக்கிறோம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ப்ரான்ஸ் கராகி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூட மேட்ச் ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர், ஜூலியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணியிருக்கோம். 1 1/4 cup எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 minutes சிம் ஃப்ளேமில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். இப்போ நமக்கு ப்ரான்ஸ் கராகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்னிஷ் பண்ணிடலாம். க்ரீன் சில்லிஸ், ஜூலியன் கட் பண்ண ஜிஞ்சர், கொரியாண்டர் லீவ்ஸ், லெமன் எல்லாம் வச்சு இதை புலாவ் கூட, ரொட்டி, நான், பரோட்டா கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக சுவைத்து மகிழுங்கள்.